பாத்தாடி இதுதான் ராகவேந்திர மண்டபமா? நான் உள்ள வந்துட்டேன். எவ்வளவு நாள் கனவு, ஆண்டவரே கடவுளே உன்னை பார்க்க போறேன் தலைவா. இந்த மண்டபத்தை தானே ஏழைகளுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறேன். நமக்கு எதுக்கு? ஆ மாப்பிள்ள, வந்துட்டா உள்ள பாசி செக்கிங் எல்லாம் முடிஞ்சு மண்டபம் ஏற்பாடு பிரமாண்ட பாருங்க மாப்பிள்ள. ஆ பாப்பா, தலைவர் பாட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு. தலைவர் பக்கவா? ஏய் அப்பா, எங்க அப்பா காலத்துலேருந்து தலைவர் தான். நான் 40 வயசு ஆச்சு, இன்னும் பார்க்க முடியல. இப்பயாவது எப்படியா பார்த்தணும்னு வந்துட்டேன். நீங்க எப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க? தலைவருக்கு எல்லாமே ஆரம்பத்தில இருந்து நம்மளே பாராட்டி பேசிக்க கூடாதுல, அதனால தலைவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமா நிக்க மாட்டாரு, தயங்குறாரு, பயப்படுறாரு. பேசினாங்க. இப்போ தண்ணியில வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்கு. எடுத்து வச்ச காலு பின்னால எடுக்க மாட்டேன், கால் வச்சா என்ன ஆகும்? இந்த ஸ்ரீலங்காவுக்கு போக விடாம பண்ணாங்க இல்லங்க, லெட்டர் போட்டு அவரு அதுல காண்டாயிட்டாரு. கொஞ்சம் அதத்தான் முதல கதில சமாளிக்கிறாப்ல. எடுக்கணும், இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒத்துக்கிட்டான் சார் என் தலைவன், பெரிய மனுஷன் சார், ஒத்துக்கிட்டான். பாருங்க, தப்புன்னு ஒத்துக்கிறான். தப்பில்ல, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அந்த ஆசை இருக்கிறது தப்பில்ல. நமக்கு இருக்குண்ண ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் நமக்கு இருக்கு. பஸ் நாங்களுக்கு எத்துதான், தெருமாங்களை விட்டாது சீட்டு ஆகிட மாட்டோம் அவங்களடா. நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீ வாத்தலைவா, தலைவருக்கு பின்னாடி தாமரை எல்லாம் இருக்கு, எதுவும் வெள்ளை கலர்ல. ஒருவேளை அந்த குறியீடா இருக்குமோனே? ஆனா அது வேற இல்லனே இருக்குப்பா. அதனால தயவு செஞ்சு நீங்க குழிப்படத்தை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம். இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா விட்டுடுங்க சொல்றதுக்கு நீங்க யோகியா சித்தரா கிடையாது. சரியா சொன்னீங்க தலைவரே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டோட வந்து அது என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ தானே என் சாமி கோயிலை விட்டே வெளியில் வந்திருக்கு, இடம் காலி ஆயிடுச்சுல. இனிமே எங்கள் தலைவன் ஆட்டம் தான். நீ வா தலைவா, நான் போடுறேன் உனக்கு ஓட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ வா தலைவா, நீ வா தலைவா.